வணக்கம். இந்த வீடியோல நாம இஎம்ஐஎஸ் போர்ட்டல்ல இருக்கிற டீச்சர் லாகின்ல என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்கு அப்படிங்கறத பாத்துட்டு இருக்கோம். ரொம்ப ஸ்பெசிபிக்கா இந்த வீடியோல நாம ஸ்டூடெண்ட் காமன் பூல் மற்றும் கிரியேட் க்வெஸ்சன்ஸ் இந்த ரெண்டு மெனுக்களை பத்தி கொஞ்சம் டீட்டெயிலா பார்க்க போறோம். ஸ்டூடெண்ட் காமன் பூல் இந்த மெனு என்ன அப்படின்னா, நீங்க உங்க வகுப்புல இருந்து ஏதாவது ஒரு ஸ்டூடெண்ட்டை காமன் பூலுக்கு அனுப்பி இருந்தீங்க அப்படின்னா, அந்த ஸ்டூடெண்ட் காமன் பூல்லயே தொடர்ந்து இருக்கிறாங்க, அவங்க வேற பள்ளிக்கு வந்து மாற்றப்படலை அப்படின்னா, அவங்களுடைய இன்ஃபர்மேஷன் வந்து இந்த இடத்துல வந்து டிஸ்பிளே செய்யப்படும். இது எதுக்காகனா வந்து நீங்க அந்த மாணவர்கள்கிட்ட வந்து எதனால வந்து அவங்க வேறு பள்ளியில சேரல, இல்லை என்ன காரணத்துலலாம் அவங்க இன்னும் காமன் பூல்ல இருக்காங்க அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கலாம், நீங்களே மானிட்டர் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த ஆப்ஷன் வந்து வழங்கியிருக்காங்க. ஸோ காமன் பூலுக்கு ஒரு ஸ்டூடெண்ட்டை கொண்டு செல்றது வந்து ஸ்கூல் லாகின் மூலமா பாசிபிள், அது மூலமா நம்ம செய்யலாம். இந்த விஷயத்தை வந்து மானிட்டர் செய்யறதுக்காக தான் இஎம்ஐஎஸ் டீம் வந்து ஸ்டூடெண்ட் காமன் பூல் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து டீச்சர் லாகின்லேயே வழங்கியிருக்காங்க. ஸோ கிரியேட் க்வெஸ்சன்ஸ் இந்த ஆப்ஷன் என்ன அப்படின்னா, டீச்சர்ஸே வந்து ஒரு க்வெஸ்சன் பேங்கை உருவாக்கலாம். அது எப்படி செய்யறது அப்படிங்கிறத நம்ம கவனிக்கலாம். முதல்ல வந்து டைப், இது வந்து டெக்ஸ்ட் புக்கா இல்லை ஆப்டிடியூட் டைப்பா, எந்த டைப் ஆஃப் க்வெஸ்சன்ஸ் அப்படிங்கிறத சூஸ் பண்ணுறோம், எந்த வகுப்புக்கு கிளாஸ் அப்படிங்கிறத சூஸ் பண்ணுறோம், மீடியம் தமிழா இங்கிலீஷா அப்படிங்கிறத சூஸ் பண்ணுறோம், எந்த பாடத்துக்கு சப்ஜெக்ட் அப்படிங்கிறத சூஸ் பண்ணுறோம், அப்புறம் என்ன டொமைன் சேர்ந்தது அப்படிங்கிறத சூஸ் பண்ணுறோம். ஸோ எல்லாத்தையும் சூஸ் பண்ணிட்டு நம்ம ஆட் க்வெஸ்சன் அப்படின்னு கொடுத்தோம்னா, நம்மளே ஒரு கேள்வியை வந்து இங்கே வந்து ஆட் செய்யலாம். ஸோ நீங்கள் ஒரு கேள்வி என்டர் செஞ்சுட்டு அதுக்கு ரிலவெண்ட்டான ஒரு படங்கள் இருக்குது, இல்லை ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்குது, சார்ட் இருக்குது, ஏதாவது நீங்கள் ஆட் செய்யணும்னு நினச்சிங்கன்னா அதையும் கூட நீங்கள் இந்த ஃபைலாக ஆட் செஞ்சுட்டு சேவ் க்வெஸ்சன் அப்படிங்கிறத கொடுத்தீங்கன்னா இந்த கேள்வி வந்து க்வெஸ்சன் பேங்க்ல வந்து ஆட் ஆகும். ஸோ இந்த மாதிரி வந்து ஆசிரியர்களும் வந்து ஒரு புது க்வெஸ்சன் பேங்கை இஎம்ஐஎஸ் போர்ட்டல் மூலமாகவே கிரியேட் பண்ணுறதுக்கு வழங்கப்பட்டிருக்கிற மெனு ஆப்ஷன் தான் கிரியேட் க்வெஸ்சன் செட். இந்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் கேள்விகள்லாம் எடுத்ததுக்கப்புறம், கிரியேட் க்வெஸ்சன் செஞ்சதுக்கப்புறம் அதை எப்படி நம்ம செட்களாக பிரிக்கிறது, வேறு வேறு செட்டில் நீங்கள் எப்படி பிரிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஆப்ஷன் இருக்குது. ஸோ இதை வந்து நீங்கள் உங்களுடைய கிளாஸ் அப்புறம் மீடியம் அப்புறம் குரூப் இதெல்லாம் சூஸ் பண்ணிவிட்டு சப்மிட் செஞ்சீங்கன்னா அதில் இருக்கிற கேள்விகள்லாம் வந்து இங்கே டிஸ்பிளே ஆகும், அதை வந்து நீங்கள் வந்து செட்களாக பிரிக்கலாம். ஸோ இதுதான் கிரியேட் க்வெஸ்சன்ஸ் அப்படிங்கிற மெனு.